வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். நமக்கு வர வேண்டிய பணம் வராமலோ, அவசரத்திற்கு கொடுத்த பணம் நமக்கு தேவைப்படுவது வர முடியாத நிலையில் ஏற்படும். பணம் வருவது போல் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் பண கஷ்டம் என்பது வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு கிரகதோஷம், நேரம் சரியில்லை, வாசல் சரியில்லை என்று எத்தனையோ காரணம் சொன்னாலும், தீராத பண பிரச்சனை இருப்பதற்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கு திடீரென மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வீட்டில் உள்ள பொருட்களும் ஒரு காரணமாக இருக்கும். நம்முடைய வீட்டில் வைத்துள்ள சில பொருட்கள் எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தக்கூடியவை என்று நமக்கு தெரியாமலே அதை நம் வீட்டில் வைத்து பயன்படுத்தியும் வருவோம். வீட்டில் அடைத்தது போல் பொருட்கள் வைத்திருந்தாலே அந்த வீட்டில் பணவரவு என்பது கட்டாயம் இருக்காது. அப்படியே வந்தாலும் தேவையில்லாத ஏதோ ஒரு வழியில் அது செலவாகி கொண்டே இருக்கும். அவற்றை தடுக்க சில பொருட்களை வீட்டில் இருந்து நாம் அகற்றினாலே போதும். அந்த வகையில் எந்தெந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் பணவரவில் தடை, வரவேண்டிய பணம் வராமல் இருப்பது, வீட்டில் வறுமை ஏற்படுவது, பிரச்சனை மேல் பிரச்சனை ஏற்பட்டு இறுக்கமான சூழல் ஏற்படும் என்று இப்போது நாம் விரிவாக பார்க்க. நீங்கள் இன்னும் அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். முதலாவதாக பார்க்கக்கூடியது புறா கோடு. பெரும்பாலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் இயற்கை சூழல் சார்ந்த பகுதிகளில் இருக்கும் வீடுகளில் புறா கோடு கட்டி இருக்கும். இப்படி புறா கோடு கட்டி இருந்தால் அந்த வீட்டில் பணவரவு என்பதே இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை, அசாதாரணமான சூழல் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் புறா கூடு இருந்தால் அதை அகற்றிவிட்டு வீடும் கூடு கட்டாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். அடுத்ததாக தேன்கூடு. வீட்டில் இருக்கக்கூடாத மற்றொரு பொருள் என்றால் அது தேன்கூடு தான். தேன் இனிப்பான சுவை உடையது, நம்முடைய உடலுக்கு பல விதங்களில் ஆரோக்கியத்தை தரக்கூடிய பொருள் என்றாலும் தேன்கூடு வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது வீட்டில் உள்ளவர்கள் விபத்துகள் போன்ற ஆபத்துகளை ஏற்படுத்தி வீட்டில் செல்வவளம் என்பது இல்லாமலே செய்துவிடும். அடுத்ததாக சிலந்தி வலை. வீட்டில் சிலந்தி கூடு அல்லது சிலந்தி வலை இருந்தால் அதை உடனடியாக அற்றிவிட வேண்டும். இது வீட்டில் எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்க செய்யும். அதனால் வீட்டில் உள்ளவரிடம் நிம்மதியற்ற உணர்வையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது உடைந்த பொருட்கள். வீட்டில் உடைந்த கண்ணாடியை கட்டாயம் வைக்கக்கூடாது என்று நாம் அனைவருக்குமே தெரியும். கண்ணாடி மட்டுமல்ல, உடைந்து போன எந்த ஒரு பொருளையும் கட்டாயம் வீட்டில் வைக்கவே கூடாது. இதனால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து வீட்டில் உள்ள உறவுகளுக்கு விரிசல்களை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது வவால் கூடு. வீட்டில் வவால் கூடு கட்டுவதோ அல்லது வீட்டிற்குள் வந்து செல்வது போன்று இருந்தால் வீட்டில் நடக்கக்கூடாத கெடுதல்கள் அனைத்துமே நடக்கும். வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி நோய் வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் எப்போதும் எதிர்மறைச்சத்தில் ஆதிக்கம் அதிகமாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது சுவற்றில் விரிசல்கள். வீட்டில் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டிருந்தால் அதை உடனடியாக அடைத்து விடுவது நல்லது. இதனால் வீட்டில் பொருளாதார நிலையை மிகப்பெரிய சரிவை சந்திக்க ஏற்படுத்தும். வறுமையும் வரும், வீட்டில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தமும் இருக்கும். அதனால் வீட்டிலிருந்து வெளியே சென்றால் மனம் லேசாக இருப்பது போல் இருக்கும். அதனால் நிம்மதியற்ற நிலைக்கு நம்மை ஆளாக்க விடக்கூடும். அடுத்ததாக குழாய்களில் நீர்க்கசிவு ஏற்படுவது. வீட்டிலோ சரி, வீட்டை சுற்றில் உள்ள குழாய்களில் நீர்க்கசிவு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி நீர் கசிந்து கொண்டிருந்தால் அதை உடனடியாக அதை சரி செய்து விடுவது நல்லது. அப்படி இல்லாவிட்டால் வீட்டில் பணம் தங்காமல் போய்விடும். அடுத்ததாக மொட்டை மாடியில் குப்பை இருப்பது. சிலரது வீடுகளில் மொட்டை மாடியில் ஒரு அறையை அமைத்து அல்லது திறத்தை வெளியாக வேண்டாத பொருட்கள், பழைய உபயோகமற்ற பொருட்களை போட்டு வைத்திருப்பார்கள். இதனால் அந்த இடத்தில் எதிர்மறை ஆற்றல் சேர்ந்து கொண்டே இருக்கும். வீட்டின் மேற்தளத்தை எப்போதும் நாம் சுத்தமாக வைத்திருப்பது நல்லது. அடுத்ததாக காய்ந்த பூக்கள். வீட்டின் பூஜையில் சுவாமி படங்களுக்கு போட்டப்பட்ட பூக்கள் ஒரு நாள் வேண்டுமானால் அப்படி வைத்திருக்கலாம். இரண்டாம் அதை கட்டிப்பாக நாம் ஆற்றிவிடுவது நல்லது. காய்ந்த பூக்களை சுவாமி படங்களுக்கோ அல்லது பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடாது. காய்ந்து போன பூக்களுக்கு எதிர்மறை எனர்ஜி ஈர்க்கும் தன்மை உண்டு. இதனால் வீட்டில் வறுமை சேர்ந்து கொண்டே இருக்கும். கடைசியாக காய்ந்த இலைகள். காய்ந்த இலைகள் காற்றில் பறந்து வந்து வீட்டை சுற்றியும் வீட்டின் ஒட்டை மாடியிலையும் கிடைக்கும். இவற்றை உடனடியாக சுத்தம் செய்து விடுவது நல்லது. காய்ந்த சருகுகளுக்கு எதிர்மறை அதிர்வலை ஈர்க்கும் தன்மை உண்டு. அதனால் இவற்றை ஒருபோதும் வீட்டை சுற்றி சேரவிடக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.